நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கடகத்தில் சனி இருக்கக்கூடாது. தாயை கெடுப்பார், மனதை கெடுப்பார். மனோ காரகனும் தாயின் மாதா காரகனும் ஆகிய சந்திரனுடைய வீட்டில் சனி இருப்பது, கடகத்தில் இருப்பது, அது எந்த லக்னமாக இருந்தாலும் தாயின் அன்பு கிடைக்க இயலாத நிலை, தாய் பற்றிய சொத்துக்கள், தாய் பற்றிய நல்ல விஷயங்களை உணர முடியாத ஒரு தன்மையை குறிக்கும். ஒரு கும்ப வீடு கெடுபலனை தருகின்ற வீடாக இருந்தால் அந்த வீட்டிற்கு ஆறில் மறைகின்ற சனி அந்த வீட்டு பலன்களை செய்ய மாட்டார். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் தன் வீட்டிற்கு தானே 6, 8, 12 மறையும் போது அந்த வீட்டின் பலன்களை அவர்கள் அந்த கிரகம் செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும். கூடுதலாக வளர்பிறை நிலையில் அல்லது பூரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் நிலையில் பௌர்ணமி நிலையில் கடகாதிபதி இருக்கும்போது கடகத்தில் இருக்கின்ற சனியின் தன்மைகள் கொஞ்சம் சுபத்துவமாகும். மகர லக்னம் சூரியன் 11 இருக்க, சந்திரன் 5 இருக்கின்றார். ஆக திருக்கார்த்திகை பௌர்ணமி, சனி வந்து கடகத்தில் இருக்கிறார். சனி கடகத்திலிருந்து 7 வீட்டை பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்க்கின்ற கிரக அமைப்பில் இந்த விதி விளக்குன்றத ஜோதிடத்தில் அடிக்கடி சொல்கிறேன். விதியை விட விதி விளக்குகளைத்தான் நீங்கள் வந்து அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். மகரத்தில் 3 இடத்துலேருந்து குருவும் சனியை பார்க்குறாருன்னு வச்சுக்கோம். பா, பருத்தி புடவையாய் காய்த்தது, மனுஷன் கொடுத்து வச்சவன். ஆயினும் இங்கே லக்ன பார்வை லக்னத்தை வலுப்படுத்துமே தவிர சனியின் குணங்கள் அவர்கள் லக்னா அந்த ஜாதகருக்கு இருக்கும். இப்போது நான் சொல்லியிருக்கின்ற இந்த 2 ஜாதகம் சனி கூடுதல் சுகத்துவத்தை அடைந்து விட்டார். அதாவது 7 வீட்டில் இருக்கிறார், திக்பலமாக இருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார், ஆனால் வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறார், இன்னொரு சுபரான குருவும் பார்க்கிறார். இத்தனை பார்வையையும் வாங்கிட்டு அவர் என்ன பண்றார், லக்னத்தை பார்க்கிறார். ஆக லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறார், சுபத்துவமாகி பார்க்கிறார், வலு லக்னம் வலுவாகி விட்டது, ஆனால் பாபரான லக்னாதிபதி பார்க்கிறார். அங்கே சனியின் குணக்கேடுகள் ஜாதகருக்கு இருக்கும். சனியின் குணக்கேடுகள், சனி தான் குரு, குரு தான் சுக்கரன், சுக்கரன் தான் இல்லையா? மேஷ லக்னம் கடகத்தின் 4 இடத்தில் ராகு பாபத்துவ, ராகுவோடு சேர்ந்து பாபத்துவமாக அமாவாசை சந்திரன் நமக்குள்ள இருந்து அம்மா அவுட்டு, அம்மா இல்லை, இந்த மாதிரி அம்மா விட்டு அம்மா இல்லைன்னே சொல்லக்கூடாது, அதுவே தவறான வார்த்தைகள் தான். அதாவது அதற்கடுத்து நீங்கள் சந்திரகந்திரன் வந்துடணும். தாயின் அமைப்பு குறைவுபடுகிறதுன்றது அர்த்தம். 3 இடம் தைரியம் வீரியம் எல்லாமே கெட்டுப்போச்சு. அப்போ அவர் 9 இடத்துல இருக்கக்கூடாது. சுபத்துவமாக இருக்கும்போது மேலோட்டமாக இருக்கும், தந்தை இருக்கிறார், தந்தை போல இருக்கிறார். வார்த்தைகளை புரிஞ்சுக்கல, தந்தை இருக்கிறார், தந்தை போல இருக்கிறார், சுபத்துவ பாபத்துவை போல. அந்த தனுசு லக்னம் 8 சனி ஆயுள் மட்டும் பரவாயில்ல, எட்டில் சனி இருக்கிறது ஆயுளுக்கு நல்லது, ஆனால் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை கெடுப்பார். மிதுன லக்னத்தை அப்படியே தலைகளாக புரிஞ்சிக்க வேண்டியதுதான். 8 சனி பாபத்துவமாக இருந்த 2 பார்க்கிறார், குடும்பம் இல்லை, சனி திசையில்